Oh, mamá, rile a un deche. Mamá, rile a un deche. கூட்டணியில படம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் தல ரசிகர்கள் எல்லாம் இப்பவே பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தல திரும்பவும் ரொமான்ஸ்ல குதிக்கலாம்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த படம் ஆக்ஷன் கலந்த காதல் படம்னு கௌதம் மேனன் சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக தல இப்ப திரும்பவும் காதல் மன்னனா மாறிட்டு இருக்கிறாரு. பொங்கலோட போகி வர மாதிரி தலையோட சிம்புவும் நடிக்க போறாரு. ஜில்லா படத்துல விஜய் பல கெட்டப்ல வரத ரகசியமா வச்சிருக்காங்களாம். அதுல ஒரு கெட்டப் முஸ்லிம் இளைஞனா வராறாம். சும்மாவே பத்த வைப்பாங்க. இதுல இந்த கெட்டப் ரகசியம் எல்லாம் தெரிஞ்சா பிரச்சனை பெருசா வரும்னு ஜில்லா டீமைய அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறாரா விஜய். ஏ ரகசியம்ப்பா, ஏ ரகசியம். படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாதனால கொஞ்ச நாளைக்கு மௌனமே நல்லதுன்னு இருக்கிறாரு போல. கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் கோலிவுட் கிரவுண்ட்ல முதல் முறையா ஹீரோவா சகாத்தம் படத்துல களமிறங்கியிருக்காரு. காதல், காமெடி, ஆக்ஷன் ஒரு கலவையான படம் தான் சகாப்தம். இந்த படத்தை இயக்குறது அறிமுக இயக்குனரான சந்தோஷ்குமார் ராஜன். படத்தோட ஷூட்டிங்க December 12 ஆரம்பிக்க போறாங்களாம். டேட்டை கேட்டாலே சும்மா அதிர்ந்து போங்க. முனி 3ல அஞ்சலி நடிக்க வேண்டியதா இருந்தது. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அஞ்சலி வரவே இல்லையாம். அஞ்சலி பாப்பா ஒருவேளை தூக்கத்துல இருந்து எந்திரிக்கல போல. ஏந்திரி அஞ்சலி, ஏந்திரி. பொறுத்து பொறுத்து பார்த்த லாரன்ஸ் நித்யா மேனனுக்கு போன் போட்டு, ஏமா நடிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா நடிக்கிறேன் சார் அப்படின்னு நித்யா மேனன் சொன்னதால இப்போ அஞ்சலிக்கு பதிலா நித்யா மேனன் தான் நடிக்கிறாங்க. ஸ்ருதி ஹாசன், ஜான் அப்ரஹாம், நானா படேக்கர் நடிக்கிற படம் தான் வெல்கம் பேக். இந்த படத்துக்காக ஒரு பாடல் காட்சியை துபாயில் இருக்கிற ஆடம்பர படகுல ஷூட் பண்ணணும் அப்படின்னு டைரக்டர் அனீஸ் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறாரு. அதுக்காக அனுமதி வாங்க முடியாமலையும் தவிச்சிருக்கிறாரு. அந்த டைம்ல ஸ்ருதி ஹாசன் அந்த பக்கமா வந்து, சார் இதெல்லாம் செப்ப மேட்ரு, அந்த ஆடம்பர கப்பல் வச்சிருக்கிற ஓனர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், நான் உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி தரேன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம பெர்மிஷனும் வாங்கி தந்துருக்கிறாங்க. இப்ப எல்லாருக்கும் ஆச்சரியமான விஷயம், கப்பல் இல்ல அந்த கோடீஸ்வரனை எப்படி ஸ்ருதி ஹாசனுக்கு தெரியும்? இதுதான் பாலிவுட்டோட ஹார்ட் ஆஃப் த டாபிக். ஒருத்தர் நல்லது செய்ய கூடாதுன்றீங்க. ஓ மாமா ரீலு அவுந்துச்சு, மாமா ரீலு அவுந்துச்சு.